பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர், மன நிறைவான பேச்சாளர் பாண்டிச்சேரி கௌரமி. ஆமா, அருமையான ஆடியோ, சூப்பரா இருக்கியா. போய் கழுவிட்டு வா கம்மாயில. ஹலோ ஹலோ ஹலோ. சரியா, இங்கே டவர் கிடைக்கல. திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வாங்க, அங்கே தான் டவர் கம்பி ஊன்னிருந்தா. இங்கே செக்கு கிடையாது, கேஷ் தான் தரதா சொல்லியிருக்காங்க. ரெண்டு கிலோ கள்ளி கிட்டு கள்ள கட்டி தொங்க முடியா, அப்படியே வை. ஒன்னும் செய்யாத தமிழன் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை, சொன்னது எப்ப சொன்னாரு? அப்ப சொல்லியிருப்பார். இப்ப சொல்லி இருந்தாருன்னு வச்சுக்க, அதை ரெண்டா கிழிச்சு போட்டு விட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடான்னு பரம்பா. காலம் மாறி போச்சுங்க. ரேஷனுக்கு போனா பருப்பு காணோம், கோயிலுக்கு போனா செருப்பு காணோம், ஹாஸ்பிடல் போனா உறுப்பு காணோம், பல சாமியாட்ட போனா கற்ப காணங்க. அங்கேதான் காணாம தெரியுது இல்ல. அப்புறம் சாமியாட்ட போய் புள்ள குடிச்சாமி புள்ள குடிச்சாமினா கொடுத்து விட்டானே, பேர் போறது எதுக்கு போற நீ? ஏதாவது ஒரு மாற்றம்னா இப்படி ஆயிடுதுங்க, அசந்தா வரும். நான் ஏன் பாண்டிச்சேரியில இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போத்தேன். இதையே தொடர்ந்து அப்படியே கொடுத்தாலும் வாங்குற மாதிரியா வளர்ந்துருக்க. பழைய பாக்கி வைக்காதனா கேக்குறியா? ஜிஎஸ்டி முத கொண்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. நீ பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்காயின்னு எல்லாருக்கும் தெரியும். சும்மா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம்? இங்க இருந்து 161 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லைங்க, 33 அட குடியார போய் மொக்கன கரெக்டா சொல்லுதடா. பாண்டிச்சேரியில இருந்து வந்திருந்தாலும் நீங்க எப்படிப்பட்ட நடுவர்? உங்களை வர்ணிக்கணும்னா கௌதமியால மட்டும் தானங்க முடியும். உங்களை பத்தி கவிதை சொல்ல போறல்ல. ஏன் ஒரு அழகா வர்ணிக்கணும்னா, ஒரு அழகா வர்ணிக்கணும்னா அது இன்னொரு அழகால தானங்க முடியும். மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ள, ஏய் ஏய் ஏய், அங்க தள்ளி விடு, அங்க போட சொல்லு, அங்க போடு, அங்க போடு, அங்க போடு. உன்னை நம்பி தானே நான் தினம் போறேன் வந்துடுறேன். போயிடாத, உன்னை நம்பித்தான் இருக்கேன். நான் வர்ணிக்கிறேன் சார், நான் தான் உங்களை வர்ணிக்க போறேன்ல. ஆமா, ஒரு நிமிஷம் என்ன பாருங்க சார. என்ன? ஒரு நிமிடம் என்னை பாருங்கள் நடுவர் அவர்களே. நான் அடுத்த பொண்டாட்டி எல்லாம் பாக்குறது இல்ல. 20 நிமிஷம் வேற வழி இல்ல, பார்க்க தானே வேணும். பாருங்க, இப்படி பார்க்க கூடாது. என் உடன் பிறப்பு மஞ்சண்ணாவை பாருங்க, அப்படி கண்ணியமா பார்க்கணும் நடுவர் அவர்களே. அப்படி பாருங்க, என் தம்பியும் பாருங்க, அது மாதிரி. தம்பியா? தம்பி அண்ணே, கண்ணியம்மா. இப்ப வர்ணிக்கவா? சச்சின்னா பேட்டு, ஜானகினா பாட்டு, சிவாஜனா ஆக்ட், பட்டிமன்ற நடுவர், தேவகோட்டை மகாராஜன் சார்னா ஸ்வீட் 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 இல்லையா? இங்க யாராவது கேட்டாங்களா எனக்கு சுகர் இருக்குன்னு? மரியாதை விட்டு போயிறேன். என் பாசத்துக்குரிய ரசிக பெருமக்களே, சுகர் மட்டும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க.
எனக்கெல்லாம் சுகர் வந்து 7 வருஷம் ஆச்சு. சுகர் காரம் வர்ற வேதனை சுகர் காரணத்துக்கு மட்டும்தான் தெரியும். நான் மதுரையில் தான் ஒரு டாக்டர்கிட்ட பார்க்குறேன், மாதம் மாதம் செக்கப் பண்ண போவேன். காலையில் 7 மணிக்கே தண்ணியை குடிச்சிட்டு வெறுவயத்தோடு வர சொல்லிடுவார். போன உடனே இதில் ரத்தம் எடுப்பாங்க, எடுத்துட்டு இது மாதிரி ஒரு கப்பு கொடுப்பாங்க, சைடில் பேர் எழுதி, போய் யூரின் எடுத்துகிட்டு வாங்கணும். போன மாதம் போய் யூரின் எடுத்து சன்னலில் வச்சுப்புட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு கதவை திறந்துட்டு கப்பு எடுக்கிறேன், கப்பு ஓட்டை இறந்துருக்கு, பூரா ஒழுகிருச்சு. திருப்பி 1.5 மணி நேரம் தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன், எப்போ வரும் எப்போ வரும்னு. நான் பரவாயில்லையா, புதுசாக ஒருத்தன் டெஸ்ட் பண்ண வந்திருப்பேன் போல இருக்கு, அவன்கிட்ட கப்பாக கொடுத்துட்டாங்க. அங்கேருந்து அவன் தழும்ப தழும்ப பிடிச்சிக்கிட்டு என்னடா நிறுத்து பார்த்தானா சுகர் டெஸ்ட்டு சொல்ல போகிறாங்க. இது பரவாயில்ல, நான் பார்க்குற இடத்துல தான் மாப்பிள்ளையவும் பார்க்க கூட்டிகிட்டு போகல, வாடா நல்லா பாக்குறாருன்னு. இவன் ஆளு உயரத்தை பார்த்தாங்க, 2.5 லிட்டர் எம்டி மிராண்டா பாட்டில் கொடுத்து இதில் பிடிச்சிட்டு வாடான். இவன் பாத்ரூம்லன்னு கத்துறான், நர்ஸு நிறைஞ்சிருச்சு என்ன பண்ண, கப்பில் பிடிச்சிட்டான்.